வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களது பண்ணை வீட்டில் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை வந்து இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து உடனடியாக மத்திய ராணுவப்படை வந்து அதனை சுற்றி வளைத்து தற்பொழுது அந்த பணத்தை வந்து கையகப்படுத்துவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் அவர்கள் திமுகவில் முக்கிய பதவியில் வைத்து கொண்டு தற்பொழுது பல ஊழல் வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கல்கோரி அனுமதி இல்லாத கல்கோரிக்கெல்லாம் லைசன்ஸ் வழங்கப்பட்டு அதிலிருந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி அவர் மீது வந்து வழக்கு வந்து தொடர்வதற்கான ஒரு நபர் வந்து இது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து துரைமுருகன் மீது இருக்க குற்றங்கள் எல்லாமே வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அமலாக்கத்துறை தீவிரமாக தற்பொழுது துரைமுருகன் அவரது பணி வீட்டில் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருப்பதை அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, திமுகவின் விடியலாட்சியில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் ஈடுபட்டு தற்பொழுது புழல் சிறையில் தண்டனை பெற்று வரும் நிலையில் அவரது வழக்கு நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பொன்முடி அவரது வழக்கு நீதிமன்றத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவரது வழக்கு வந்து வேலூர் நீதிமன்றம் வந்து உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டாங்க. இவர் மீது எந்த குற்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பொன்முடியின் வழக்கை இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தாமாகவே முன் வந்து தற்பொழுது பொன்முடியின் வழக்கை வந்து விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜி மாதிரி பொன்முடி அவர்கள் கூடிய சீக்கிரமே வந்து மாட்ட போறாரு. அதே மாதிரி தான் தங்கம் தென்னரசு, அவர் மீது வந்து ஊழல் வழக்கு வந்து போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மீது எல்லாரும் மீதுமே தற்பொழுது ஊழல் வழக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் திமுகவின் விடியலாட்சி முழுவதுமாக ஊழல் ஆட்சியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு குற்றங்களை வந்து முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இப்போ என்னன்னு துரைமுருகன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணத்தை வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ண போறாங்க, துரைமுருகனை கைது செய்ய போறாங்க, இல்லை வந்து செந்தில் பாலாஜி போலவே இந்த வழக்கு வந்து இப்படியே நீடித்துக் கொண்டிருக்குமா அப்படின்றதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா கண்டிப்பாக இப்படியே போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா திமுகவின் விடியலாச்சு கலைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பொன்முடி அவர்களின் வழக்கு வந்து அவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிவேக சோதனை நடைபெற்றது. அந்த சோதனையில் வந்து பல கோடி ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்ட நிலையில் அவரது சொத்துக்கள் வந்து இந்தோனேசியாவில் வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து சேர்த்து வைத்திருப்பதும் அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்தது. ஆனால் அதுக்கான ஆவணங்கள் வந்து இதுவரைக்குமே பொன்முடி அவர்கள் வந்து சமர்ப்பிக்கவே இல்லை. தற்பொழுது அடுத்த கட்டமாக அமைச்சர் துரைமுருகனை வந்து அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விசாரணை வந்து இனிமேல் அமலாக்கத்துறை நிறுத்தப் போவதில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களின் வீட்டிலும் கண்டிப்பாக அமலாக்கத்துறை ரைட் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து 2வது ஃபைல் வெளியிட்டிருந்தார். அந்த 2வது ஃபைலில் முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே அந்த பெயர்ல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அதுல எல்லாருமே இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாருமே இப்போ தற்பொழுது அமைதியா இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பாத யாத்திரையில் இருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக 3வது ஃபைல் எப்போ வேணுமாறு வெளியிடுவாரு. அப்ப வெளியிட்டார்னா இன்னும் எவ்வளவு கோடிகள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு லிஸ்ட்டை வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து தெளிவுபடுத்துவாரு அண்ணாமலை அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. துரைமுருகன் அவர்களின் சொத்துக்கள் வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை அவரது வீட்டிலும் சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் தீவிரம் காட்டி வரும் அமலாக்கத்துறை தற்பொழுது அடுத்த கட்டமாக பொன்முடி வழக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து துரைமுருகன் அவர்களை வந்து எப்போ வேணா எதிர்பார்க்காத டைம்ல கண்டிப்பாக விசாரணை என்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. தற்பொழுது துரைமுருகன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கமெண்ட் வாயிலாக சொல்லுங்க.